முதல்வர் அரசியல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யற மாதிரி முதல் விஷயமா சபாநாயகர் ஒருமனதாக தீர்ந்தெடுத்தாங்க. நீதிமன்றம் வழங்காத நீதிய மக்கள் மன்றத்துக்கு இடம் பெற்ற நம்ம அண்ணாச்சி அவர்களுக்கு சபாநாயகராக பதவியை கொடுத்து அழகு பார்த்தார் நம்முடைய முதல்வர். அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா அவர்கள் சபாநாயகராக வந்தது ஒரு நீதி நியாயத்தை நிலைநாட்டுறது. ஏன்னா அவர் வந்து மத்த கட்சியில இருக்கும் பொழுதே அந்த கட்சியில இருக்க குறைகளை பத்தி தைரியமா சுட்டி காட்டியவர். அப்படிப்பட்டவர் இப்போ சபாநாயகரா இருந்து பேரவையே அழகா கலகலத்தில் இருக்கிறாரு. உதாரணமா எனக்கு சமீபத்துல ஒரு விஷயம் என்ன வந்தது, குடியுரிமை அந்த சட்டத்தை வந்து எதிர்க்கிறதுக்கு எல்லாருமே பேசும் பொழுது பாஜக உடைய நயன்தார் அவர்கள் அவங்க உடனே சொல்லியிருக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு அது பாதுகாப்பான சட்டம் இல்லைன்னு. உடனே நம்ம சபாநாயகர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதை நாங்களும் சொல்றோம்னு அவரே குழம்புற அளவுக்கு இவங்க வந்து அவ்வளவு அழகா அந்த சட்டப்பேரவையை வழி நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம உடனே அவர் சொல்லிட்டாரு, இல்ல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரல, எதுவும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரல அப்படின்னு அவர் மாத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி கேளுங்க பத்தி கேள்வி கேளுங்க, கோளாறான கேள்வி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு ரொம்ப சீரியஸான இடத்துல கூட நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை போட்டு அந்த விஷயத்த ரொம்ப இலகுவாக்கக்கூடியவர். தன்னுடைய ராதாபுரம் இடத்துல வந்து குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறை அதெல்லாம் கொடுக்கும் பொழுது அவருடைய முகத்துல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அவருக்கு பார்க்க முடிச்சது. அப்படிப்பட்ட ஐயா நேர்மையான ஒரு இடத்துல இருந்து சபாநாயகரா இருந்து நீதி கேட்காத ஒரு ஆளுக்கு எல்லா இடத்துக்கும் நீதி சொல்ற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு ஐயா நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரு நம்ம ஊரை சேர்ந்தவர், நெல்லை மாவட்டம்